ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக மரம் என்றாலே நிழல், காற்று, கனி ஆகியவை மட்டுமில்லாமல் மரத்தால் நமக்கு ஏராளமான பலன்கள் உண்டு. சிறு வயதில் நாம் மரத்தில் உள்ள கனிகளை சாப்பிடுவதற்கு மரத்தின் மீது கற்களை எரிந்து கனிகளை சாப்பிட்டுருக்கோம். அந்த வகையில் மரங்கள் கல்லாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், மரங்கள் கல்லாக மாறியிருக்கின்றன. அந்த மரங்கள் எப்படி கல்லாக மாறியது, அந்த மரங்கள் எங்குள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை என்னும் இடத்தில் அமைந்துள்ள அதிசயமான இடம்தான் கல்லாக மாறிய மரங்கள் கொண்ட ஒரு பூங்கா. இங்கு ஆச்சரியம் நிறைந்த முழுவதும் கல்லாகி போன மரங்கள் ஏராளம் இருக்கின்றன. இக்கல் மரங்கள் பல கோடி ஆண்டுகள் பழமையானது ஆகும். இந்திய புவியியல் ஆய்வுத்துறை இந்த பகுதியில் கல்மர பூங்கா அமைத்து இந்த கல்மரங்களை பாதுகாத்து வருகிறது. இங்கு 247 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மேடான பகுதிகள் சுமார் 200 மேலான கல்மரங்கள் உள்ளன. இந்த கல்மரங்கள் 3 முதல் 15 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உடையதாக காணப்படுகின்றன. இந்த பூங்காவில் இயற்கையாகவே படுக்கை வாக்கில் கிடக்கும் மரங்கள் உள்ளன. அருகிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்மரத்துண்டுகள் காட்சிக்காக செங்குத்தாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த மரங்கள் யாவும் பல லட்சம் ஆண்டுகள் முன்பே ஏற்பட்ட வெள்ளத்தில் சாய்ந்ததாக இருந்திருக்கக்கூடும். இதற்கு படுக்கை நிலையில் உள்ள மரங்களை சாஞ்சாக உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இங்கு காணப்படும் கல்மரங்கள் யாவும் படுக்கை நிலையிலும் கிளைகள் இல்லாது காணப்படுவதால் இவை வேறு இடத்திலிருந்து ஆற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த மரங்களின் வேறுபகுதியோ கிளைகளோ கிடையாது. மரங்களின் பட்டை போன்ற அமைப்புகள், வட்ட வளையங்கள், கணுக்கள் போன்ற அனைத்தும் இந்த கல்மரங்களில் காணப்படுகின்றன. ஆமணக்கு வகை மரங்களும் புலி வகை மரங்களும் இங்கு இனம் காணப்பட்டுள்ளன. மேலும் இம்மரங்களில் காணப்படும் சுருள் வளையங்களை கொண்டு அக்கல்மரங்களின் வயதினை ஆராய்ச்சியாளர்கள் கணக்கெடுக்கின்றனர். மரத்திலிருந்து செல் போன்ற உயிருள்ள பகுதிகளில் சிலிக்கா என்ற மணல் புகுந்து கற்களாக மாறிவிடுகின்றன. ஆனால் தோட்டத்தில் மரங்கள் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கின்றன. இதுபோல பல இடங்களில் கல்மர பூங்காக்கள் இருக்கின்றன. இயற்கை தந்த அதிசயங்களை பாதுகாப்பதே நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you.